ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்க அன்எக்ஸ்பெக்டடோட 9th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்போயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்கூலை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தன் அல்டிமேட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஆனால் ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை, நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்தா ஒரு மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கான். யாருடா இவனு பார்த்தா வெள்ளை கலரெல்லாம் முடியில் அடிச்சுட்டு காங்சன் தான் இப்படி வந்துட்டுருக்கான். எல்லாரும் பார்த்த உடனே வாயை பொழக்கிறாங்க, என்ன ஆச்சு இவனுக்கு, எதனால இவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பிரின்ஸிபல் பார்த்து கத்துறாரு, ஏய் நில்டா, வெள்ளை கலர்லாம் முடிக்க அடிச்சுட்டு ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கத்துறாரு. இவன் திரும்பின உடனே, ஓ காங்சின் நீங்களா, சூப்பராக இருக்கு உங்களுக்கு, இதுதான் ரொம்ப அழகாக இருக்குன்னு வேற தம்ஸ்அப் காட்டுறாரு. அங்கே பார்த்தா அவனோட பாடி கார்ட்ஸுக்கும் கேஷுவலாக ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி கோட்டு சூட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க நார்மலான ட்ரெஸ்ஸில் வந்துட்டாங்க. காலிங் பெல் அடிக்குதுன்னு ஹேஜி வந்து டோரை திறக்கிறான். யார் வந்திருக்கான்னு பார்த்தா ஜூ தான் வந்திருக்கா. அவள் வந்து ஒரு கோழியை வேற எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறா, உங்கள் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக தான், இதுதான் இன்றைக்கி சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. இவங்க வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க போல், அதுக்காக எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. டாக்டர் உட்காந்து அந்த தேலையே பார்த்துட்ருக்காரு. நடுவில் நடுவில் பைஜினியும் நம்ம பையையும் மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. லோஷன் இப்போ தான் இறங்கி கீழே வரும்போதே காண்டாகிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீஜியும் நம்ம பைஜினும் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவளுக்கு வயிறு எரியுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மெயினான ரெண்டு கோல் இருக்குது நமக்கு அப்படின்ன உடனே என்ன அப்படின்னு கேட்குறான். அதாவது பையக்கும் காங்சனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். சரி செகண்ட் கோல் என்ன அப்படின்றா. செகண்டா, அதெல்லாம் கண்டுக்காத விடு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, ஒரே ஒரு விஷயம் அவங்கள லவ் பண்ண வச்சே ஆகணும், அவ்வளோதான் நம்மளோட ஒரே கோல் இன்றைக்கி அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. சரி அது இருக்கட்டும், நீ டாக்டர் ஜூ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். நானா, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. இல்லையே, ஏதோ வித்தியாசம் இருக்கே, அந்த ஆள் உன்னை குனிஞ்சு குனிஞ்சு ஒரு மார்க்கமாக பார்த்துட்ருக்கான், அதை பார்க்கும்போதே எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவ சொல்கிறான், அதாவது நான் வந்து அவர்கிட்ட நான் அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏய் எதுக்குடி அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறான். வேற அப்போ தான் வந்து நம்மளை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் கொஞ்சமாச்சும் அந்த ஆம்பளைங்கெல்லாம் மாறுவாங்க, அதுக்கு உனக்கு என்னத்துக்கு, எனக்கு எப்படியோ தெரியும் அப்படின்னு மொக்க பண்ணுறாவ. உடனே இவன் திரும்பி பையை பார்க்குறான். பையன் சொல்கிறான், ஐயோ என்னை பார்க்காத, என்ன எதுவும் கேட்காத, எனக்கு எதுவுமே தெரியாது அவனை பற்றி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் ஃபோனை எடுத்து கால் பண்ணுறான். பார்த்தா வண்டி சவுண்டு வெளியில் பயங்கரமாக கேட்குது. யார் வண்டிடா இதுன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம காங்சன் வந்து சூப்பராக வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு செம்மையாக இறங்கி வரான். எல்லாரும் பயங்கர ஷாக்காக அப்படியே இவனை நிற்க வச்சு பார்த்துன்னு இருக்காங்க. டே எப்படா அப்படின்ட்டு பாய் தான் பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கா. டே நல்லா இருந்த மாட்டே, ஏண்டா சிப்பி மண்டை மாதிரி ஆக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நடுவில் பூந்து உடனே லூஷின்னு சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க மாதிரி இருக்கான் காங்சன் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீஜி பயங்கரமாக முறைக்க ஆரம்பிச்சிடறான். அடிப்பாவி வாய் கூசாமல் போய் பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவ சொல்கிறான், ஆமாம் ஏன் பையனுங்கள்லாம் ஃபேஷனாக இருக்கக்கூடாதா, ஃபேஷனாக ட்ரை பண்ணக்கூடாதா, புதுசு புதுசாக எதுவும் அப்படின்னு சொல்கிறா. இதுதான் சாக்குன்னு பைச்சின்னு சொல்கிறா. நம்ம டாக்டருக்கு கூட இதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, நல்லா தான் இருக்குது கவுன்சன் உனக்கு, சூப்பராக இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீஜியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான், ஆமாம் ஆமாம் நான் கூட சின்ன வயசில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், இதில் என்ன இருக்குது, சூப்பராக இருக்கு, ஹேண்ட்ஸமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாதானப்படுத்துகிறவ பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர்டா மச்சான் அப்படின்னு தோளில் கை போடுறோம், கையில் எல்லாம் குத்திடுது. ஐயோ அப்பா இந்த பின்னு தான் ரொம்ப மோசமாக இருக்குது, இதெல்லாம் தான் குத்துது, ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோடா அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிற ஜி, நீ எடுத்துகிட்டு வந்த கோழி எங்கே கூட, அது எல்லாத்தையும் நான் பிச்சு எடுக்கிறேன், இப்போ முடியெல்லாம் பிக்கணும்ல, வா போகலாம் அப்படின்றா.
உடனே லூசியன் சொல்றா, ஆமாமா நானும் கறி எல்லாம் நல்லா நறுக்கணும் வரேன் அப்படின்ட்டு போயிடுறா. நம்ம லூசியனும் பையன் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப லூசியன் கிட்ட பை சொல்றான், அவனுக்கு மூளைதான் குழம்பி போயிடுச்சு, அவன் சைக்கோ ஆயிட்டான், அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னே புரிய மாட்டேது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு உடனே லூசியன் வந்து சொல்றான், அப்படியே நினைக்கிறேன், அவன் உன்கிட்ட எதையும் மறைக்காம அவனுக்கு என்ன தோணுதோ அதை உனக்கு காட்டணும்னு நினைக்கிறான். இருக்கட்டுமே, அதுவும் நல்லா தான் இருக்கு, அவனை அவன் இஷ்டத்துக்கு இருக்க விட, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்றா. இங்கே பார்த்தா ஹீஜியும் நம்ம கான்ஷனும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், டே என்னோட முடியெல்லாம் இப்படி வெள்ளையாக்கி வச்சுருக்கேன், என்ன ட்ரெஸ்ஸு இதெல்லாம், நீ பையன் எதிர்க்க எப்படி இருக்கணும், ஆனால் ஏன் இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சமும் கரெக்டாக இருக்கணும், அவள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னமே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவன் டக்குன்னு இல்லைன்னுறான். என்னடா நீ சொல்ல வர, வீட்டுக்கு கூட போக மாட்டியா, இப்படியே தான் சுற்றிட்டு இருக்க போறியா, அடுத்து என்ன பண்ண போகிற, உடம்பெல்லாம் டாட்டு போட்டுக்கிட்டு குடிகார மாதிரி குடிச்சிக்கிட்டு பொண்ணுங்க கூட சுத்த போறியா அப்படின்னு உடனே ஆமான்றான். மறுநாளே நம்ம ஹீஜியும் பயிற்சி இன்னும் ரொம்ப ஆர்வமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம எதாவது இப்போ பண்ணியே ஆகணும், கதை பிரகாரம் பார்த்தா இப்போ கோங்சன் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் பைக்கு. அப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்கிறா, இப்போ தான் அவன் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கானே, அவளை அவனுக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ அவன் தானே பண்ண முடியாது, நம்ம ஏன் வந்து இவளை வச்சு பண்ணக்கூடாது, இவளை பண்ணுற மாதிரி பண்ணுவோம், பையன் மாற்றுவோம், பைக்கிட்ட பேசி நீ பையன் ப்ரப்போஸ் பண்ண வைப்போம், அதெல்லாம் உன்னோட வேலை தான், நீ தான் வந்து அவளோட மைண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீஜியே வரான், வந்து பார்த்தா இவன் பை மட்டும் தனியாக நின்று ஏதோ பண்ணிட்டுருக்கான். இவன் வந்து வேணும்னே பேச ஆரம்பிக்கிறான், என்னாச்சு நீ கோங்சன் கிட்ட பேசினியா அப்படின்னு. அவனை பற்றியே என்கிட்ட பேசாத, நான் செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்னு. நீயும் கோவப்பட்டா எப்படி, அவனுக்கு ஆல்ரெடி வீட்லேயே ப்ராப்ளம், நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவனுக்கும் சில கஷ்டம்லாம் இருக்கும் இல்லையா, அவனையும் யாருனா விரும்புகிறாங்க, அவங்க வந்து அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஆச்சுன்னா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், அவனுக்குன்னு அவன் ஃப்யூச்சர் மேலே கவலை இல்லைன்னா கூட நம்ம படணும் இல்லையா, அவன் எவ்வளோ பெரிய குரூப்ஸோட ஒரே பையன், அவன் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தானா அது அவங்க ஃபேமிலிக்கே அசிங்கம், அவங்க கம்பெனிக்கு அசிங்கம், அதெல்லாம் நம்ம தான் புரிய வைக்கணும் இவனுக்கு, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து இவன் சொல்கிறான், மேபி அவன் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கானோ என்னவோ, ஏதாவது ஒரு பொண்ணு அவனை ப்ரப்போஸ் பண்ணால் சரியாயிடுவான்னு நினைக்கிறேன், அவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணலாம், அது அவனுக்கு வெளியில் காட்டுறதுக்கு வெக்கமாக இருக்கோ என்னவோ, அது என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், அதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் முழிக்கிறா. நம்ம பை வந்து லூசியன் கிட்டே கேட்குறான், என்ன கேட்குறான்னா, ஒரு பொண்ணே வந்து அவளாக போய் ஃபஸ்ட்டு அவளோட லவ்வை சொல்லலாமா, அது எனக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது லூசியன் சொல்கிறான், இதில் என்ன யோசிக்கிறது இருக்குது, லவ்ன்றது பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சேர்ந்து பண்ணுறது தான் லவ், அப்போ யார் சொன்னால் என்ன, நீ வந்து உன்னோட சான்ஸை மிஸ் பண்ணிடாத, எப்போ உனக்கு கைக்கு சான்ஸ் வருதோ அதை விடாமல் டக்குன்னு பிடிச்சிக்கோ அப்படின்ன உடனே இவளும் சரி ஓகே அப்பனா அப்படின்னு சொல்லி ஓடுறான். கரெக்டாக ஹீஜியும் அவன் போன உடனே வந்துடுறான். ஐயே என்னது இது, இப்படி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கியே, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று, இல்லை இல்லை எனக்கு சும்மா ஆசையாக இருந்தது பண்ணணும்னு அதனால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே இவன் நல்லா இருக்கு, நான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவ்வளோ ஓகே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று, இன்றைக்கி நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம், நீ கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு என்னவோ டவுட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். உடனே நைட்டு பார்த்தா தலைக்கு மேலே ரெண்டு செடியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஹீஜியும் லூசியனும். அவள் கேட்குற, எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ன உடனே தொலைவில் பார்த்தா நம்ம கோங்சனும் பையும் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே இவ கேட்குறான், அப்படின்னா பை வந்துட்டு கோங்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்னு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் இவன். ஐயோ எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குல்ல இந்த விஷயம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். கோங்சன் கேட்குறான், எதுக்கு என்ன இங்கே நீ வர சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறான், இல்லை நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வர சொன்னேன், என் மனசுலேயே இருக்குது, நானே சொல்லிடலான்னு தோணுச்சு அப்படின்னு. ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் என்ன சொல்கிறான்னா, சந்தோஷமாக ஓகேன்னிறான். உடனே இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாயிடுது. இங்கே பார்த்தா பைச்சில் வந்து டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறா, நீங்கள் இதை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன், எதனால அப்படின்னா நீங்கள் எந்த நேரமும் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்க பொண்ணு வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறான்றது நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னாவது நீங்கள் மனசு மாறுவீங்க, உங்களோட கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறா.
இவ சும்மா இல்லாமல் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் உடனே கேட்குறா. அப்போனா உன்னோட ஹேரு நீ எல்லாம் பழைய மாதிரி ஆகிடுவே இல்லையா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் கேட்குறான், ஏன் நான் இதை மாதிரி இருந்தால் உனக்கு லவ் போயிடுமா அப்படின்னு கேட்குறான். அவள் சைலண்ட்டாக இருக்கா. அச்சாச்சா அப்படி சொல்லலை, நீ எப்படி இருந்தாலும் அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரு, அதே மாதிரி உங்கள் அப்பா பெரிய ஆள், நீ வந்து உன்னோட கம்பெனியை பழையபடி பார்த்து தானே ஆகணும். ஸோ இவன் உடனே காண்டாயிரான், சரி போதும் போதும் நிறுத்து, நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு ஏந்து போயிடுறான். உடனே எல்லாரும் முழிக்கிறாங்க, ஐயோ என்னடா ஆச்சு இப்போ மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜி சொல்கிறான், நான் போய் காங்ஜனை பார்க்குறேன், நீ போய் பைக்கோட இருப்போ போ அப்படின்னு துரத்துறான். அவளும் பைக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. பைஜின் சொல்கிறா, இதெல்லாம் பார்த்து உன்னோட மனசை நீ குழப்பிக்காத, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லி பார்க்குறான். இவன் நிற்காமல் அங்கேருந்து போயிடுறான். அங்கே போயிட்டு பைக்கிட்ட சொல்கிறான், வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இங்கே பார்த்தா நம்ம பைஜியனும் ஈஜியும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குதுன்னே புரியல, எப்படி இதை மாற்றுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழப்பிக்கிறாங்க. சரி அடுத்த பிளான் தான் ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லூஷின் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீஜி என்ன பண்ணுறான்னா போயிட்டு கோங்ஷனுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னடா எல்லாமே நல்லா தான் போச்சு, எதுக்காக டென்ஷன் ஆகி வந்துட்ட அப்படின்னு கேட்குறான். இல்லை யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, எனக்கு என்ன தேவைன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க, அவளுமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். ஏன் அப்படி நினைக்கிற, அவளும் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுறா, கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். சரி நீ என்ன விரும்புகிறேன்னு அதையாவது அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே இவன் சொல்கிறான், நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா, உனக்கும் லூஷனுக்கும் ஒரு லவ் இருக்கு இல்லையா, அவள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவள் என்னென்ன சொதப்பல் பண்ணாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நீ அவளை லவ் பண்ணுற, அதே மாதிரி அவளும் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சிம்பிளான லவ்வை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆகுது, ஐயோ இவனடா இப்படி சொல்கிறான். ஆனால் பையன் அப்படி கிடையாது, அவள் எல்லாத்துலேயும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாளே தவிர என்னோடய ஆசை என்னென்னு அவள் யோசிக்கவே மாட்டான், எனக்கு அதனால தான் வந்து இது உண்மையான லவ் இல்லை எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா நீ தான் வந்து அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவளுக்கு புரிய வைக்க பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்லிடுறான், இல்லைடா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது, நீ விட்டுடு அப்படின்றான். பையன் இங்கே சோகமாக உட்காந்து பியானோ வசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து டாக்டர் வராரு, வந்துட்டு நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ரெஸ்ட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு கூப்பிட்டு டிஷ்ஷெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. பார்த்த உடனே இவன் சொல்கிறா, இதெல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி இல்லையே, பைஜின் சாப்பிட்ற மாதிரி இருக்குது எல்லாமே அப்படின்னு ஒன்று அவள் இவருக்கும் உடனே அவளோட ஞாபகம் தான் வருது. ஐயோ நம்ம மனசையே இவன் குழப்பிட்டா பாருன் அப்படின்னு எப்பயும் போல இவங்க காமிக் புக்கை வச்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு இவளுக்கு, இவ எடுக்காமல் விட்டுடுறா. ஹீஜி கிட்ட கேட்குறா, நீ டாக்டரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னும் போது ஹீஜி பார்க்குறான், இப்போ எதுக்கு திடீர்னு அவரை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பின்ன நீ தானே இல்லை கேரக்டரையும் இவ்வளோ மோசமாக டிசைன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏய் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம், நீ அடுத்து என்ன பண்ண முடியுன்றத பாருடி ஃபஸ்ட்டு அப்படின்றான். உடனே பைச்சின் சொல்கிறா, இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கொண்டு வர முடியும், என்னென்னா லூஷின். லூஷினா, லூஷினை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே ரெண்டு பேருக்கும் பொசிசிவ்னஸ் அதிகமாகணும், காங்ஷின் கூட லூஷின் பழகினானா அப்போ பைக்கு வந்து உண்மையான லவ் இருந்துச்சுன்னா கோவப்படுவா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. உடனே இவன் வந்து பேசுகிறான் இவகிட்ட, என்ன பண்ணுறதுனே தெரியல, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். உடனே இவன் கேட்குறான், உண்மையாகவே வந்து பை வந்து காங்ஷனை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லும் போது லூஷின் சொல்கிறா, அவள் உண்மையாக தான் லவ் பண்ணுறான், பட் அவங்க ரெண்டு பேருக்குமே கரெக்டான புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, அதனால தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஈஜி கேட்குறான், உனக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் வேறு பொண்ணு கூட க்ளோஸாக பழகிட்டு இருக்கான்னு நீ எப்படி பிரிப்ப அப்படின்னு கேட்குறான். இவன் சொல்லிடுறா, நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று இவன் சைலண்ட் ஆயிடறான். சரி அதெல்லாம் விடு, உனக்கு என்ன மாதிரி பையன் பிடிக்கணும் மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவ ரொம்ப ஆசையாயிடுறா, எனக்கு என்ன மாதிரி பையன் பிடிக்கும்னா எனக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிற்கணும், நான் கஷ்டமாக இருந்தாலும் அவன் உணரணும், என்னோட வழி இருந்தாலும் அவன் உணரணும், இந்த மாதிரியான பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா.
உடனே இல்லை, ஓ ஹீரோ மாதிரி ஒரு பையன் வேணும் உன்னை காப்பாற்றுறதுக்கு, அதுதானே, சரி சரி கண்டிப்பாக கிடைப்பான் கிடைப்பான்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். இவன் வந்து ரொம்ப சோகமாயிடுறா, இவன் புரிஞ்சிக்கவே மாட்டானேன்னு. இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா பொண்ணுக்கும் அப்போனா ஹீரோ மாதிரி ஒருத்தனை தான் பிடிக்கும். அவன் சோகத்தில் இருக்கும் போதும் இல்லை கஷ்டத்தில் இருக்கும் போதும் பயத்தில் இருக்கும் போதும் வந்து அவன் காப்பாற்றணும், இதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. சரி என்ன பிளானை சொல்லு அப்படின்றான். நம்ம ஏதாவது ஒரு பூஜை கொண்டு போய் விட்டுடுவோம் அவங்க ரெண்டு பேர் கிட்டியும் அப்படின்னு சொல்கிறான். சூப்பர் பிளான் அப்படின்ட்டு உடனே போகிறாங்க. இவ்வளோ தேலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கிளாஸ் ரூமில் தனியாக தான் இருக்காங்க. அப்போ உடனே இவன் எதையோ பார்த்து பயப்படுறா. அங்கே பாரு, அது என்னது பாரு என்னது பாரு அப்படின்னு உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது தேலுன்னு தெரிஞ்ச உடனே இவன் பெஞ்சு மேலே ஏறி நின்றுக்கிறான். இவங்க ரெண்டு பேர் மூஞ்சும் செத்து போச்சு. ஐயோ இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி கை அழுகுறாயே, அதை கொள்ளுடா அதை கொள்ளுடான்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு மேலே இல்லை இல்லை எனக்கு பயம் நீயே கொன்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லி கத்துறான். இவ உடனே கையில கிடைச்ச கட்டையெல்லாம் தூக்கி தூக்கி அது மேல போட்டு கொண்டுறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல நிக்கிறதே தண்டம் வாடா போலான்ற மாதிரி போயிடுறாங்க. அவன் இன்னமும் பெஞ்சை விட்டு இறங்கவே இல்லை. இவ முறைக்கிறா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை போடா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தா வழிப்பறி பண்ண போறாங்க. அவ எதிர்க்க நடந்து வரும் போது போய் அவ முன்னாடி நின்னுட்டு இவங்க திருடங்க மாதிரி மிரட்டலாம் சொல்லிட்டு தான் பிளானு. அதே மாதிரி கரெக்டா பாக்குறாங்க, அவளும் வந்துட்டு இருக்கா. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. தொண்டையெல்லாம் மாத்திக்கிட்டு குரல் எல்லாம் மாத்தி பேசுறாங்க. பணத்தை எடு எடு சீக்கிரம் எடு அப்படின்னு வந்து அவன் முழிச்சுக்கிட்டே நிக்கிற பின்னாடி வந்து காங்ஷன் தொடுவான்னு பார்த்தா போலீஸ் வந்து தொடுறாங்க. கமிஷனர் அங்கு இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளி விடுறாரு. நீங்க எதுக்கும் லாக்கிப்படவே மாட்டீங்க, போங்க இங்க இருந்து சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க பார்த்தா நம்ம லூஷினும் டாக்டரும் தான் வந்து நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு. பைஜன் சொல்கிறான், மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஈவினிங் பார்க்கலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். டாக்டர் கிட்ட கேட்குறேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம், இது மாதிரி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்டர் கேட்குறான், நீ இப்போல்லாம் ஹீஜி கூட எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்க, அவன் கூட நீ க்ளோஸாக தானே பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆமான்ற உடனே இவன் கோச்சிக்கிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். இங்கே பார்த்தா லூஷன் திட்டிகிட்டே வர, இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னும் போது இவன் நடந்துகிட்டே இருக்கான். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ அவ கூட சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்துன உடனே இவன் அப்படியே நின்றுடுறான். இவங்க லவ் பண்ணாலுமே இவங்களால சேர முடியுமா அப்படின்றது நமக்கு டவுட்டு தான். பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.